வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நேற்றே வந்து பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் கொடுக்க முடியல அந்த சமயத்தில் அப்படிங்கிறதால நினச்சிக்கிறது ஒரு சில பணி சூழல் காரணமாக முடியலை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த அப்டேட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து எப்படா ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத நேற்று வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. அதாவது 24/11/2023 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? எஸ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள், ஜென்ரல் ஆர்மடு ஃபோர்ஸ், சிஏபிஎஃப் அண்ட் எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபில்மேன், ஜிடி அண்ட் இன் அசாம் ரைஃபில்ஸ் எக்ஸாமினேஷன் 2024, ஓகேவா? 2024 ஆண்டுக்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ அதில் முக்கியமான டேட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா என்றைக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க, என்றைக்கு வந்து வந்து விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ், என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, அதே போல் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அப்டேட்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கான இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம் டேட்டர்ஸ் தான் இது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்ஸ் ஆஃப் சப்மிஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 24/11/2023, நேற்று நைட்டே. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போவே வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 31/12/2023, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் டைம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரியான சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? எஸ். இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம்னால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அல்லது நாளைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? அதுதான் வந்து எப்போவுமே நல்லது. ஏன்னா கடைசி டைமில் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ண வர டைமில் வந்து சர்வர் இஷ்யூ ஆயிடுது, யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது, ஓகேவா? ஸோ கடந்த ஆண்டு தேர்வுலையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஒரு வாரத்தில், ஓகேவா, இன்றைக்கோ நாளைக்கோ கிட்டத்தட்ட இந்த மூணு நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? அதுதான் ரொம்பவுமே நல்லது, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன மேட்ரு இருக்குது, லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் அண்ட் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னால 31/12/2023, அதாவது டிசம்பர் மாதம் கடைசி 31ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. நைட்டு 11 மணியோடு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தினா முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா உண்டு. அவங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/1/2024 அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட், ஓகே? ஸோ 31/12/2023, அதாவது டிசம்பர் 31 முடியுது இந்த வருஷம், ஓகேவா? ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. அதாவது ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க, ஓகேவா? இதில் எல்லாருமே ஆன்லைன் ஃபீ கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அண்டு த எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி யாரெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? அப்படியே கண்டினியூ பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கரெக்ஷன், ஓகேவா? அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து ஓப்பனில் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபார்ம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/1/2024 6/1/2024 வரைக்கும், ஓகேவா? ஸோ இந்த 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அதாவது அப்ளிகேஷன்ஸ்லேயும் தப்பு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டிராஃப்ட் கொடுப்பாங்க, ஓகேவா? நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃப்ட் எடுத்து கொடுப்பாங்க. அதை ஒழுங்காக செக் பண்ணி பார்த்துருங்க, ஓகேவா? அது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்பொழுதே கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த டிராஃப்ட்டில் எதுவும் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு திருத்தம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஃபீயை வந்து பார்த்திங்கன்னா கட்டாமல் இருக்க கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேர்வு, அதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் சொல்லியிருந்தாங்க. அதாவது பிப்ரவரி 20 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் மாதத்தில் 20 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படி, அதாவது 1 மாதத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், ஓகேவா? ஸோ மார்ச் மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா மாற வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதனால் கண்டிப்பாக பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்கிடும். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன், ஓகேவா? எஸ். வேறு ஒரு டேட்டும் இல்லை, எல்லா முக்கியமான டேட்டுமே சொல்லியாச்சு. என்றைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, என்றைக்கு முடியுது, என்றைக்கு ஆன்லைன் ஃபீ கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, அதே மாதிரி விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் எப்போ, எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிற இருந்த ஒரே விஷயம், ஓகேவா? ஸோ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜில் எழுத முடியும், எந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதாவது
தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, மற்ற எல்லா தேர்வுலையும் அப்டேட் பண்ணிட்டு வர மாதிரி 12 ரீஜனல் லாங்குவேஜ், ஓகே, ரீஜனல் லாங்குவேஜில் அதில் அசாமி நம்ம தமிழ் லாங்குவேஜ் வருதா அப்படின்னு கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இருக்கு பாருங்கள், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதலாம், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து தமிழில் தேர்வு எழுதலாமா, தமிழில் தேர்வு எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஸோ ஒரு 13 லாங்குவேஜில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதனால் தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இருக்கும். அதாவது என்னென்ன டாபிக் வந்துன்னா தமிழில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஜென்டர் நாலேஜ், ஜிகே, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங், உளவியல்னு சொல்லுவாங்களா அது, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழில் இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள், ஓகேவா? ஸோ நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறீங்க, தமிழ்லாம் நம்ம படிக்கிற தமிழ் அந்த டாபிக் வந்து கூட வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க, அது கிடையாது, ஓகேவா? ஸோ மற்ற இந்த மூணு லாங்குவேஜ் மூணு டாப்பிக்கான ஜிகே, மேக்ஸ், ரீசனிங் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும், ஓகேவா? ஆனால் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம படிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தேர்வு உண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். ஏன்னா தமிழ் மாணவர்கள் அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு தான். ஸோ அதனால் இது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மனநிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ பே ஸ்கேல், அதாவது எவ்வளோங்க இதுக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 படி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 27,700 69,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25K வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த 27,700 கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலோவன்ஸ்லாம் எவ்வளோ சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 26,000 கிட்ட வரும், ஓகேவா? அதை விட கூட தான் வரும், எக்ஸாக்டாக சொல்ல அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா 25K வரும், ஓகேவா? எஸ் ஆனால் அதை விட கூட தான் வரும், ஓகேவா? அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கூடி வந்து பார்த்தீங்கன்னா 35K அதை விட கூட தான் வரும், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், நான் சொல்கிற விட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கூட தான் வரும், ஓகேவா? அதனால் இவ்வளோ தான் வருமா அவ்வளோதான் வருமானலாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நமக்கு தேவை ஒரு வேலை அவ்வளோதான், ஓகேவா? ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணாதீங்க, சேலரி எல்லாம் முக்கியம் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்ல அவ்வளோ, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத விட அமௌண்ட் கூட தான் வருமே தவிர கம்மியாகாது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி என்ன வேணா இருக்கட்டும் ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இங்கே வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 26,146 வேகன்சி, ஓகேவா? 26K ப்ளஸ், ஓகேவா? 26,000 வேகன்சி அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் மேலுக்கு அப்படிங்கிற மாதிரியான எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 23,347 வேகன்சி இருக்குது. அதேமாரி ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2,791 வேகன்சி இருக்குது, ஓகேவா? ஸோ 2,800 வேகன்சின்னு வச்சுக்கோங்க. இந்த வேகன்சிங்கிறது என்ன ப்ரோ, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 80,000-70,000 அப்படி மாதிரிலாம் ஃபேக் நியூஸ்லாம் வந்து, அதெல்லாம் ஃபேக் நியூஸ், ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கல, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தேவையில்லாமல் உங்களுக்கு வீடியோ கொடுத்து அந்த டைம் நான் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க அப்படிங்கிற காரணம் வந்து அந்த மாதிரியான ஃபேக் நியூஸ்லாம் நான் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பொய்யான ஒன்று, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக உள்ளது, ஓகேவா? ஸோ அஃபீஷியலான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம், அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஓகேவா? ஸோ அதனால் இந்த 26,000 வேகன்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்த வேகன்சி தான், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கூடும், ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மேலே வேகன்சி வந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட 20K தான் வந்துச்சு, ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தான் பார்த்தீங்களா, அதே போல தான். ஸோ அதனால் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு இது ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இருந்தாலும் நமக்கு தேவை வந்து ஒரு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த ஃபிசிக்கல் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை ஒரு வேலை. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்கள் காக்கி யூனிஃபார்ம் போடலாம், ஓகேவா? ஸோ எல்லோரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றலாம், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அவ்வளோதான், ஓகே. ஸோ நமக்கு முக்கியமான ஒன்று வேகன்சியாக இருந்துச்சு, அதில் ஆண்களுக்கு வந்து 23,347 வேகன்சியும் பெண்களுக்கு வந்து 2,799 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்குன்னு வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து இது ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த அதுபடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் தனியாக அதாவது இன்னும் கொஞ்ச நாள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். இதில் 18 வயசுலேருந்து 23 வயசு உள்ள உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் பேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் கன்சப்ஷன் தான். அதாவது என்ன எந்த டேட்டு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2024 படி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நான் கூட நினச்சேன் இந்த நவம்பர் மாதத்தை கால்குலேட் பண்ணியோ இல்லைனா அக்டோபர் மாதத்தை கால்குலேட் பண்ணி தான் வைப்பாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு, ஓகேவா? அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து ஒரு மாதம் இல்லைனா அந்த மாதத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஏஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆப் வச்சுட்டாங்க, அதாவது 2/1/2001 படி, அதாவது 2/1/2001 1/1/2006 வரைக்கும் பிறந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் 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 பொறுங்க, அதுக்குலாம் அவசரப்பட்டுறாதீங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/1/2001 2/1/2006 வரைக்கும் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஓகேவா, யூஆர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் அதெல்லாம் இருக்குது. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும் ஓகேவா. அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா 1/4 படி வந்து பார்த்தா நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நான் வந்து பார்த்தா தனியாக கூட உங்களுக்கு வீடியோ தரேன் ஓகேவா. ஸோ அதில் நிறைய பேர் வந்துன்னா குழப்பம் அடைவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98 பிறந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 98 2006 வரைக்கும் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. எஸ் ஸோ ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக நான் வீடியோ தரேன், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்சிசியில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் மார்க் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5% மேக்ஸிமம் அதை வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் 3% மேக்ஸிமம் மார்க்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதே மாதிரி எஸ்என்சியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2% வந்து பார்த்தா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன்ஸில் கன்சர்ன் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் என்சிசியில் நான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ப்ரோ அது வந்து செட் ஆகும் அப்படி மாதிரி கேட்பீங்க, அதுக்கு தான் வந்து பார்த்தா இதுவும் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறான ஒரு வீடியோ நான் தரேன் ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் ஃபீக்கு லாஸ்ட் டேட்லாம் கொடுத்துருந்தாங்களே. ஆமாம், இதுக்கு எதுக்கு ஃபீ கட்டணும், யார் கட்டணும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும் புதுசாக வந்து உங்களுக்கு. இப்போ ஃபீ பேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாருமே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கு விதி விலக்கு, அதாவது யாராரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா கட்ட தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் ஓகேவா. ஸோ பெண்கள் நீங்கள் எந்த ஓபிசி எந்த இது கேட்டகரியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டதில்லை, பெண்கள்னாவே வந்து இங்கே ஃப்ரீ தான். அதே போல் வந்து சிஎஸ்டி ஓகேவா, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப், அதே போல் எக்ஸர்வீஸ்மேன், இவங்க மூணு பேருமே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஓகேவா. ஸோ விமன்ஸ் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, 100 ரூபா கட்ட தேவையில்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் இவங்க வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி வந்து நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறதா வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. எஸ் அப்போ யார் தான் கட்டணும் அப்படின்னு வந்து ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் அவங்க எல்லாம் அவங்க மட்டும்தான் ஓகே. ஸோ ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்துனா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அதில் ஆண்கள் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட முடியும் ஓகேவா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இது சலான் வச்சு தான் கட்டணும் உள்ள மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு அப்புறம் இந்த கார்டு இருக்கலாம் டெபிட் கார்டு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும் ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் மொதல் இருந்த இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகலாம் பேமெண்ட் எல்லா விஷயத்தையுமே ஓகேவா. எஸ் ஸோ இதுக்காக நான் லாஸ்ட் டேட் நான் சொல்லியிருந்தேன்ல 1/1/2024 11 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிடணும் ஓகேவா. ஸோ January 1st நைட்டு 11 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணி விட்ருங்க ஓகேவா. நீங்கள் அப்ளை பண்ணுறதோட ஆன்லைன் ஃபீமெண்ட் பேமெண்ட்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனே அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கரெக்ஷன் சொல்லியிருந்தேன், 4ஆம் தேதி January 4th ஸ்டார்ட் பண்ணி January 6th இந்த 2 டேஸ் வந்து தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸ் எதுவும் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ பேமெண்ட் அதாவது ஆன்லைன் ஃபீல வந்து பார்த்தா கரெக்ஷன் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா அதாவது கரெக்ஷன் இப்போ வந்து அதில் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 200 ரூபா கட்டணும் ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா தான் 200 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா 200 ரூபா கட்டணோட அவ்வளோதான். மறுபடியும் முன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி மறுபடியும் போயிட்டு விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து பார்த்தா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது வந்து பார்த்தா கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே பெஸ்ட்டு தான் ஓகேவா. லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்கும்பொழுது டிராஃப்ட் எடுத்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டாவே எல்லா இஷ்யூமே முடிஞ்சிடும்ல. அதனால தான் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள், தேவையில்லாமல் இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கரெக்டாக தேவையில்லாமல் பார்த்துக்கிறோம் ஓகேவா. எஸ் ஸோ இந்த எல்லா பேமெண்ட்டுமே வந்து நீங்களோட ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக வந்து பார்த்தா கட்டிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடுவாங்க, நமக்கு பக்கத்தில் இருக்க திருச்சி மதுரை ஓகேவா. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அப்படி தான் போடுவாங்க, திருச்சி மதுரை வேலூர் சென்னையில் போடுவாங்க ஓகேவா. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்.
கோயம்புத்தூர் போடுவாங்க. ஓகே, அங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, வேலூர், அப்படியே கோயம்புத்தூர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, ஓகே, தூத்துக்குடி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போடுவாங்க, திருநெல்வேலி சொல்லிட்டேன். ஓகே ஓகே, அப்புறம் வந்து பக்கம் மதுரை, அவ்வளோதாங்க, மதுரை திருச்சி போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடியது இதுக்கு எக்ஸாம், அதாவது சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் எழுத போகிறோம். ஸோ அதனால் எக்ஸாமில் என்னென்ன மாதிரி விஷயம் இருக்கும், எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லா பார்ட்டு ஒரு மொத்தம் வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. அதில் 4 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஓகேவா, ஸோ அதாவது உளவியல் சொல்லுவோம்ல தமிழில், அது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்லேயே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்து வச்சுருங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக உள்ளபடி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்கும். ஸோ அதனால் அப்ளை பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட் டைம் சிஹெச்எஸ்எல், அதே போல் வந்து எம்டிஎஸ் தேர்வுலாம் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது அப்படிங்கிற வீடியோ போடும்பொழுது அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும் இந்த ரீசனிங்கில். அதே போல் வந்து மேக்ஸிமம் மார்க், அது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் அப்படின்னால 20 × 2 = 40. ஓகேவா, ஸோ அப்போ மொத்தமாக ரீசனிங்கில் 40 மார்க் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் பி சொன்னா, பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே இருக்கா, ஜிகே பொது அறிவில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் வீதம் வந்து மொத்தம் 40 மார்க் வந்துடும். அதே போல் அடுத்து வந்து பார்ட் சி, பார்ட் சியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த அதாவது ஸ்கூல் ஸ்கூலில் நம்ம படிப்போம்ல அந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா, அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் வீதம், 20 × 2 = 40. ஓகேவா, அதே போல் பார்ட் டியில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். ஸோ உங்கள் நமக்கு ஹிந்தி தெரியாதுல, அதனால் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம அட்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ்லாம் கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் வீதம், 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பார்ட் ஏ, பி, சி, டி இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் வந்து தருவாங்க. ஓகே, 1 ஹவர் வந்து நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா, எஸ். ஸோ 1 ஹவருக்குறது இதுக்கு அதிகமான இது தான். ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த 60 நிமிடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராவான டைம். ஸோ எந்த தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் மார்க். ஓகேவா, ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 0.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் போகிற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 0.50 அப்படி தான் வந்து கரெக்ஷன் இது இருந்துச்சு, நெகட்டிவ் மார்க். ஸோ இந்த டைம் வந்து 0.25 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருத்த வாய்ப்பு இருக்குது இடையில. ஓகேவா, ஸோ லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருத்தினாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து திருத்த வேண்டிய ஒன்று, கண்டிப்பாக வந்து திருத்துவாங்க. அதனால் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாக போச்சு அப்படின்னா நமக்கு 1.5 மார்க் போயிடும். ஓகேவா, இப்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த 13 லாங்குவேஜில் எழுதிக்கலாம், நமக்கு இந்த தமிழ் லாங்குவேஜில் எழுதிக்க முடியும். அதனால் தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸில் லாங்குவேஜ் ஸ்டைலில் வந்து தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் டைமில் போயிட்டு எந்த லாங்குவேஜில் வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணும்பொழுதே கேட்கும் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படிங்க மாதிரி. அதில் தமிழ் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் தான். ஓகேவா, எஸ். ஸோ அதே போல் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த மார்க்கில் வந்து எடுத்துக்குவாங்க மெரிட் லிஸ்ட்டில் எடுக்கும்பொழுது. அதே போல் வந்து இந்த எக்ஸாம் வந்து மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பெருசாக வந்து டிகிரி லெவலெலாம் இருக்காது கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் பயப்படாமல் எழுதுங்க. அதுக்கு நல்ல மார்க் டெஸ்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தால் மட்டும்தான் வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை கொடுக்க முடியும். ஓகேவா, எஸ். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோஸில் தரேன். அதே போல் வந்து இப்போ வந்து என்ன இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. இப்போ இந்த தேர்வில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் ப்ரோ. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, பிஇடி, அதாவது இது நடக்கும். ஓகேவா, நமக்கு எப்படி போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல ஓடுறது, அதே மாதிரி வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரேஸ், அதாவது ரேஸ் ஓடுறது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் இன் 24 மினிட்ஸ். ஓகே, இங்கே ஒரே ஒரு இது ஃபிசிக்கல் மட்டும்தான், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கிலோமீட்டர் ஓடுறது தான், அதுவும் கிட்டத்தட்ட 24 மினிட்ஸுங்கிற 5 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து தாராளமான டைமிங். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 19 நிமிஷத்துக்குள்ளே 19 முதலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து 5 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட முடியும். அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இணையிலிருந்தே. ஓகேவா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்தே வந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரௌண்ட் ஓடுங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி சும்மா போயிட்டு கிரௌண்டை போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு அத்லெட் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும் தேவை கிடையாது. இப்போ நியூவாக வர்றீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்றைக்கி ஒரு ரவுண்டு வந்து சும்மா ஓடி பாருங்கள். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ரவுண்டு சும்மா நடந்து நடந்து பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு நாளும் அல்லது 2 நாளைக்கு 1 நாளைக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 மீட்டர். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஓடக்கூடியது ஒரு 400 மீட்டர் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரவுண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நீங்கள் 12 ரவுண்டு வந்து
லாஸ்ட்டில் ஒரு ஒன் மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாவே போதும். ஓகேவா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 அதாவது 5 கிலோமீட்டருக்கான கரெக்டான கால்குலேஷனாக வந்துடும். ஸோ ஓகேவா? ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து பண்ணாருங்க. இன்னையிலேருந்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நல்லா பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது நமக்கு முக்கியமான ஒன்று ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடி ஆகணும். ஆனால் இதில் மார்க்கு கிடையாது, ஆனால் அது வந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ அதனால் இன்னையிலேருந்து படிக்கிறதும் சரி இந்த ஓடுற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ 1.5 கிலோமீட்டருக்குள்ள 1600 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை 8.5 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடணும். ஓகேவா? ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் ஓடுறாங்க. அதே போல் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1600 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர். ஓகே? 1600 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8.5 நிமிஷத்துக்குள்ள வந்து ஓடணும். ஓகே? ஸோ லாஸ்ட் டைம்லாம் 8 மினிட்ஸ் தான், இப்போ 8.5 நிமிஷம் 6 நிமிஷம் கூடவே கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ 30 செகண்ட். அப்போ அவ்வளோதான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 7 மினிட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் மறுபடியும் வந்து ஒரு இது வைப்பாங்க, அது 7 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு, இது எல்லாமே வந்து ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு, இது வந்து லடாக் பீப்புள்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ அதை வந்து தேவையில்லாத ஒன்று தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அது பார்ப்பாங்க, அதாவது ஹைட் வெயிட் பார்ப்பான்னு சொல்லுவாங்க. ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலாம் ஃபீமேலாம் 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை பொறுத்து வந்து மாறும். இப்போ அது நமக்கு தேவை கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருந்தீங்க அப்படின்னாவே இது வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்ப்பாங்க. ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பேண்டட் அதாவது விரியாத தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது எக்ஸ்பேண்ட் ஆன் பொழுது விரிக்கும் பொழுது அதாவது இது இருக்கல ஜஸ்ட்டு விரியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ 85 இருக்கணும். ஓகேவா? அதாவது விரியாத நிலையில் 80 சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 85 சென்டிமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ சரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் இருக்கும். அன் இது எஸ்டி கேட்டகரி இருக்காங்களா, ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னா 75, அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து 80 இருக்கணும் ஜென்ரலாக, 80 விரியாத தினத்தில் 80 விரியும் பொழுது வந்து 85 இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக உள்ளவங்களுக்கான இதாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஹெல்மெட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக பார்ப்பாங்க, உடம்புல இருக்க எல்லா விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அதனால் இதுக்கு தனியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ தரேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதை பற்றியான வேறு என்ன டேட் அப்டேட் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ கிளாஸஸும் நான் தரேன். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அப்படியே தொடர்ந்து படிங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.